ஆனால் நிலைமையோ பிச்சை வேண்டாம். இப்போது சொப்பன சுந்தரியை யார் வைத்திருக்கின்றார்? சில பெண் ஊழியர்கள் அரசு உயர் மட்டங்களினது அப்படி இப்படியான தொடர்புகளில் இருந்ததாகவும், நாடும் மக்களும் உங்கள் முட்டாள்தனமான முதலீடுகளால் நடுத்தறிவில் நிற்கின்றார்கள். கப்பல் வராத துறைமுகம், விமானம் வராத விமான நிலையம் உலகில் எமது நாட்டை தவிர எந்த ஒரு நாட்டிலும் உள்ளதா? வளர்ச்சியடைந்த நாடுகள் கடலினை நிலமாக்கி தம் நிலப்பரப்பை அதிகரித்து தம் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளும் நிலையில் நாமோ நமது நிலப்பகுதியை தோண்டி எமது நிலப்பரப்பை குறைத்து நிலத்தை கடலாக்கி துறைமுகத்தை உருவாக்கியுள்ளோம். இது மாதனமுத்தோ திட்டமே ஒழிய நாட்டுக்கான திட்டமல்ல. இதுபோலவே கிழக்கில் பெரும் கற்களை கொண்டு கடலை நிரப்பி ஒலிவில் துறைமுகத்தை பெருத்த ஆரவாரத்துடனும் ஆர்ப்பரிப்புடனும் ஆரம்பித்தீர்கள். ஆனால் நிலைமையோ பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்ற நிலையில் உள்ளது. கொழும்பு துறைமுகம் கூட இன்று சர்வதேச பொறியில் சிக்கியுள்ளது. பிரபல தமிழ் சினிமா படம் ஒன்றில் பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேல் கேட்பார், இப்போது சொப்பன சுந்தரியை யார் வைத்திருக்கின்றார் என்று. இதேபோல கௌரவ கப்பல் துறை அமைச்சரை நான் கேட்கின்றேன், தற்போது கொழும்பு துறைமுகத்தை யார் வைத்திருக்கின்றார்கள்? கடந்த காலங்களில் ஏர்லைன்ஸ் வேதனம் வழங்க சில பெண் ஊழியர்கள் அரசு உயர் மட்டங்களினது அப்படி இப்படியான தொடர்புகளில் இருந்ததாகவும் எமது நாட்டின் வரலாறு உண்டு. கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தலைவராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மனைவி வழி உறவினராவார். இவர் மலேசியா விமான நிலையத்திற்கு தாமதமாக வந்ததினால் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நடுவானில் பறந்த ஏர்லைன்ஸ் விமானத்தை மீள மலேசிய விமான நிலையத்திற்கு வரவழைத்து விமானத்தில் ஏறிய ஒரு சாதனையும் எமக்குண்டு. அவரது மாத வேதனம் எம்மால் எண்ண முடியாத, நினைத்தும் பார்க்க முடியாத பல லட்சங்களாகும். ஒரு காலத்தில் காங்கேசன்துறை துறைமுகம் நமக்கு பெரும் வருமானத்தை ஈட்டி தந்தது. யுத்தத்தை காரணம் காட்டி அந்த துறைமுகத்தை செயலிழக்க செய்தீர்கள். இதை போல தலைமன்னார் தனுஷ்கோடி பயணிகள் கப்பல் சேவை, பண்டங்கள் கப்பல் சேவை என்பனவையும் எமக்கு பாரிய வருமானத்தை ஈட்டி தந்தவைகளாகும். இதேபோல பலாலி விமான நிலையமும் எமக்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டி தந்ததாகும். ஆனால் யுத்தத்தை காரணம் காட்டி அதன் சேவையையும் செயலிழக்க செய்துள்ளீர்கள். எமது கோரிக்கை பிளவுபடாத ஒருமித்த நாட்டில் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதேயாகும். ஒன்றிணைந்த ஒருமித்த நாட்டில் ஒன்றாக வாழ நாம் நீட்டும் நட்பு கரத்தை பற்றுவதற்கு இன்னும் நீங்கள் தயாராகவில்லை என்பதனையே உங்கள் நடத்தை எங்களுக்கு புலப்படுத்துகின்றது.